விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. அருண், திரைப்பட ரசனையையும் மாற்று திரைப்படத்துக்கான புரிதலையும் உருவாக்குற ஒரு இயக்கத்தை நிறுவி அதை தீவிரமா செயல்படுத்தும் செயற்பாட்டாளர். சினிமா ஆசையில சென்னைக்கு வரும் இளைஞர்களுக்கு அருண் ஒரு வேடந்தாங்கல். எப்பேற்பட்ட படைப்பாளிகளையும் தன்னோட கூறிய விமர்சனங்களால கிழித்து தொங்கவிடும் சமூக ஊடக சண்டைக்காரன். தமிழ் சினிமாவோட சகல செயல்பாடுகள்லயும் விமர்சகனா செயற்பாட்டாளனா பங்களிக்கும் இந்த 31 வயது இளைஞனோட போர் குணத்துக்கு திரையுலகிலயும் சரி வெளி உலகிலயும் சரி ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. கும்பகோணத்துல ஒரு எளிய குடும்பத்துல பிறந்த அருணுக்கு ஆரம்ப கால இலக்கு என்னவோ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி அரசு பணிக்கு போகணும்ன்றதா தான் இருந்துச்சு. அந்த தேர்வுக்கான வாசிப்பு தான் அவரை சினிமாவுக்குள்ள இழுத்துட்டு வந்துச்சு. குடும்ப சூழல் காரணமா எம்சிஏ முடிச்சுட்டு இன்ஜினியரா 5 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்த அருணோட சினிமா கனவு அந்த வேலைய அவரை நிரந்தரமா பார்க்க விடல. வேலையை விட்டுட்டு லண்டன்ல இருக்கிற பிலிம் அகாடமியில டிப்ளமோ இன் பிலிம் டெக்னாலஜி படிக்க போனாரு அருண். பெரும்பாலும் பொழுதுபோக்குக்காகவே பயன்படும் சமகால சினிமால கோபமும் கவலையும் கொண்ட அருண் கலைநயம் மிக்க மாற்று சினிமாக்களோட மூல பிரதிகளை சேகரிக்க ஆரம்பிச்சாரு. தான் கண்ட சினிமா கனவுக்கான களம் வணிக சினிமால இல்லைன்றத உணர்ந்த அருண் உற்சாகமாவும் சுதந்திரமாவும் செயல்படக்கூடிய குறும்படங்கள் ஆவணப்படங்கள் மூலமா மாற்று சினிமாவுக்கான வழி கிடைக்கும்னு நம்பினாரு. அந்த எண்ணத்துல உருவானதுதான் tamilstudio.com. ஆரம்பத்துல குறும்பட ஆவணப்பட இயக்குநர்களுக்கான களமாகவும் தமிழ் சினிமா துறையில இருக்கிற நுணுக்கங்களை கத்துக் கொடுக்கக்கூடிய இணைய பள்ளியாகவும் மாற்று திரைப்படங்களுக்கான சந்தையாகவும் இருந்த tamilstudio.com வெகு விரைவிலேயே ஒரு ரசனை இயக்கமா மாறுச்சு. மாற்று திரைப்படங்களை திரையிடல், ஆக்கப்பூர்வமான படைப்பாளிகளை அழைச்சிட்டு வந்து கலந்துரையாடல் நடத்துறது, வெளிவந்த காலத்துல கவனிக்கப்படாம தற்காலத்துல கொண்டாடப்படுற சினிமாக்கள் இருக்கிற நிறைகுறைகளை அலசுறதுன்னு கடந்த 9 ஆண்டுகள்ல 1800க்கும் மேற்பட்ட கலந்துரையாடலை நடத்தியிருக்காரு அருண். காதலையும் கவர்ச்சியையும் மூலதனமாக்கி சினிமா ரசிகர்களோட ரசனைய மழுங்கடிக்கிற கமர்ஷியல் சினிமாக்கு எதிராக கருத்து யுத்தம் நடத்துற அருணோட தமிழ் ஸ்டுடியோல இதுவரை மாற்று திரைப்படங்கள்னு அடையாளம் காணப்பட்டு திரையிடப்பட்ட திரைப்படங்களோட எண்ணிக்கை 2000 தாண்டும். அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமா பிரபலங்கள் பலரும் தங்களோட அனுபவங்களை tamilstudio.com பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பொருளாதார இழப்புகளும் பலரோட எதிர்ப்புகளையும் தன்னோட புன் சிரிப்பால புறந்தள்ளிட்டு வர அருண் தான் பேசின விஷயங்கள் எல்லாம் பேச்சா மட்டும் இல்லாம செயல்படுத்தியும் பாத்துட்டாரு. மாற்று சினிமாவுக்கான படிமை பயிற்சி மையத்தை உருவாக்கின அருண் அது மூலியமா திரைப்படத்தை இயக்கவும் ஒளிப்பதிவு செய்யவும் நடிக்கவும் கத்து தராரு. தமிழகத்தின் சிறந்த இலக்கிய ஆளுமைகளும் திரையுலக பிரபலங்களும் இங்க பயிற்சி அளிக்கிறாங்க. எவருடனும் மல்லுக்கட்டாமல் தன் பார்வையை சமரசம் இல்லாமல் பதிவு செய்துவிட்டு அடுத்த இலக்கு நோக்கி நகர்வது அருணின் பலம். மாற்று சினிமாவிற்கென்றே படசுருள் எனும் மாத இதழை நடத்தி வரும் அருண் தமிழ் சினிமா நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் 100 முன்னோடி படைப்பாளிகளை கௌரவப்படுத்தி அவர்களை ஆவணப்படுத்தியும் வருகிறார். சினிமா புத்தகங்களுக்கென்றே முதல் முறையாக பியூர் சினிமா என்ற கடையை நடத்துகிறார் அருண். இது வெறும் வணிகம் மட்டும் அல்லாமல் நூலகமாகவும் கலந்துரையாடல் கூடமாகவும் செயல்பட்டு வருகிறது. ஆவணப்படங்களையும் குறும்படங்களையும் இயக்க பயிற்சி அளித்து தொழில்நுட்ப உதவிகளையும் செய்கிற அருண் அந்த கலைஞர்களை கொண்டாடுற விதமா எடிட்டர் லெனின் பேர்லயும் பாலு மகேந்திரா பேர்லயும் விருதுகளையும் வழங்குறாரு. சினிமாவை கடந்து அருணுக்கு இன்னொரு முகமும் இருக்கு. சூழலியல் சார்ந்தும் வேளாண்மை சார்ந்தும் பல செயல்களை ஒருங்கிணைக்கிறாரு அருண். டிநகர்ல விதை அப்படிங்கிற இயற்கை அங்காடியும் சூழலியல் சார்ந்த புத்தக நிறுவனத்தையும் நடத்திட்டு வர்றாரு அருண். திரைக்கலைஞனாக சூழலியல் ஆர்வலனாக சினிமா ஆசையோடு சென்னைக்கு வரும் இளைஞர்களுக்கு வழிகாட்டும் நல்ல நண்பனாக சமரசமற்ற விமர்சகனாக இடைவிடாது இயங்கும் அருண் ஒரு உற்சாக நம்பிக்கை. விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.